அழைக்கிறான் மாதவன். ஹாய் ப்ரோ, என் பேர் நிவேதா. நான் உங்களோட வீடியோஸ் அப்பப்போ டைம் கிடைக்கிறப்பெல்லாம் பார்ப்பேன். அதுவும் மெயினாக எப்போ பார்ப்போன்னா, நான் ரொம்ப டவுனாக இருக்கப்போ, டிப்ரெஸ்டாக இருக்கப்போ கரெக்டாக உங்கள் வீடியோஸ் கண்டிப்பாக என் கண்டப்படுதான் நான் தேடுவேன். ஏன்னா கரெக்டாக நீங்கள் நான் என்ன பிரச்சனை எனக்கு நடக்குதோ, எனக்கு என்ன அட்வைஸ் வேணுமோ அது ரிலேட்டடாக மட்டும்தான் வீடியோ போட்டிருப்பீங்க. அது என்ன ஒரு கோயின்சிடென்ஸாக கனெக்ஷனாக எனக்கு எதுவும் தெரியாது. பட் எப்பயுமே வந்து எனக்கு ஒரு சொல்யூஷனாக தான் உங்கள் வீடியோஸ் இருந்திருக்கு. அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். காட் பிளெஸ் யூ சார். மதங்கள் என்பது மார்க்கம் தான். சில பேருக்கு என்ன திங்கிங் இருக்குது அப்படின்னா, இந்து மதம் பெரிதா, முஸ்லீம் மதம் பெரிதா, இல்லை கிறிஸ்டியன் மதம் பெரிதா அப்படின்னு சொல்கிற ஒரு கேள்வி இருக்குது. பட் எல்லாமே போய் அடையக்கூடிய இடம் என்ன அப்படின்னா, அந்த இறைவன் என்ற அந்த ஒரு கடல் தான். ஸோ அந்த மாதிரி பல யோகங்கள் சொன்னாலும், இந்த யோகம் என்பது பேஸு. இந்த மதத்தில் படைச்சதை நீங்கள் சாப்பிடாதீங்க, கிறிஸ்டின் மதத்தில் படைச்சதை வந்து ஹிந்து சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா, இன்னும் நீங்கள் அதிலிருந்து தெளிவடைஞ்சு வரலன்னு தான் அர்த்தம். அப்போ அந்த மதத்துக்குள்ளேயே மாட்டிட்டு இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் இங்கேயே தான் இருக்கணுமே தவிர அதை தாண்டி போக முடியாதுன்ற ஒரு வள்ளலார். இதனால தான் மதத்தை அவர் வெறுத்தாரு. இந்த யோக பாதையில் சில பேர் வந்து ஹிந்துவில் இருக்கவங்களும் இருக்காங்க, முஸ்லீமில் இருக்கவங்களும் இருக்காங்க, கிறிஸ்டியானிட்டியில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இந்த யோக பயிற்சியை செஞ்சிட்ருக்காங்க பல பேர். பட் அவங்க வீட்டில் ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்க, பல பேர் வந்து என்கிட்ட சொல்கிறது என்னன்னா, இந்த ஹிந்து ரீதியாக வந்து போகாத அப்படின்னு சொல்லி சொல்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த யோக பயிற்சிகள் அப்படின்றது வந்து ஹிந்து முறை சம்மந்தப்பட்டது அப்படின்றதே நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். ஒரு மனிதன் தன்னை நிலையை அடைவதற்கு, இந்த பிறப்பை எடுத்ததற்கு, அந்த இறைவனிடம் போய் திரும்பவும் கலப்பதற்கு இந்த மெத்தட் என்பது ஒரு மெத்தட். அவ்வளோதான். இந்த மெத்தட் வந்து ஹிந்துவை சார்ந்தது, கிறிஸ்டியனை சார்ந்தது, முஸ்லீமை சார்ந்தது, இது எதுவுமே கிடையாது. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜாதகம் பார்க்குறவங்களும் வந்து நாங்கள் முஸ்லீம்ங்க, நாங்கள் கிறிஸ்டீன்ங்க, நாங்கள் அதெல்லாம் பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் அது அவங்க அவங்களோட விருப்பம். பட் என்னென்னா, கோள்கள் என்பது அனைவருக்கும் பொது தான். அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, இது ஹிந்து மட்டும்தான் பார்க்க வேண்டியது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறாங்க. பட் அப்படி கிடையாது. கோள்கள் எல்லாமே இந்த வந்து பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடியது. இந்த பிரபஞ்சம்ன்றது எல்லாருமே பொது. அப்போ நம்ம இங்கே உருவாக்கப்பட்டது தான் மதங்கள் என்பது. அப்போ என்னன்னா, சில பேருக்கு வந்து இதோட அடிப்படையான விஷயங்கள் தெரியுது, இதோட நாலேஜ் இருக்கு. மதம் என்பது இங்கே நம்ம உருவாக்கப்பட்டது தான் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் அது வந்து பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது. பட் சில பேருக்கு என்ன திங்கிங் இருக்கு அப்படின்னா, ஹிந்து மதம் பெரிதா, முஸ்லீம் மதம் பெரிதா, இல்லை கிறிஸ்டியன் மதம் பெரிதா அப்படின்னு சொல்ற ஒரு கேள்வி இருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க இங்கே புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, மதங்கள் என்பது மார்க்கம் தான். மதங்கள் என்பது மார்க்கம். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, பல நதிகள் இருக்குது. இப்போ கங்கா இருக்குது, யமுனா இருக்குது, சரஸ்வதி இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல நதிகள் இருந்தாலும் அது எல்லாமே போய் கலக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா கடல். அப்போது ஒரு ஒரு மதம் என்பது இந்த மார்க்கம் தான். அப்போ அந்த மார்க்கம்னா என்ன, இந்தந்த வழியில் நீங்கள் பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கம் இருக்குது. இந்த வழியை பின்பற்றுங்க யார், இறைவன் அடையிறதுக்கு. அப்போ இன்னொரு மதம் என்ன சொல்லுது, இந்த மாதிரி வழியை பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது. பட் எல்லாமே போய் அடையக்கூடிய இடம் என்ன அப்படின்னா, அந்த இறைவன் என்ற அந்த ஒரு கடல் தான். அப்போது இந்த இந்த விஷயத்தை கடைபிடிச்சிங்கன்னா இப்படி இப்படி போகலான்னு சொல்லிட்டு இந்த மதம் சொல்கிறதுனால நம்ம அதை பின்பற்றி போகிறோம். அப்போ எந்த மதம் பெரியது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, எந்த மதமும் பெரிதும் அல்ல, எந்த மதமும் வந்து தாழ்ந்ததும் அல்ல. எல்லாமே வந்து ஒரு சமநிலையாக இருக்கக்கூடியது தான். இப்போ ஒரு யோக பயிற்சி வந்து வாசி யோகம் அப்படின்னு ஒன்று சொல்கிறோம், இப்போ பரம்பொருள் யோகம்னு இப்போ ஒன்று சொல்கிறோம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சித்த வித்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், அதுக்கப்புறம் ராஜயோகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி பல யோகங்கள் சொன்னாலும் இந்த யோகம் என்பது பேஸு. அப்போ இதில் உள்ள பிரிவு என்பது அதுவும் எல்லாமே இறைவனை பார்க்கறதுக்கான பயிற்சி தான். அப்போது ஒரு ஒரு விதமும் ஒரு ஒரு இடத்துல அவங்கவுங்களுக்கு தகுந்தாற் போல, நான் இந்த முறையில் நான் பார்த்தேன் அதனால நீ இதை பின்பற்று அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி தர்றதுனால நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான வேலை நம்ம பார்க்குறோம். அப்போ எந்த மதம் பெரியது அப்படின்ட்டு நம்ம கணக்கிடவே முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, இப்போது ராஜயோகம் பண்ணுறேன் நான், இல்லை நான் வேறு ஏதோ ஒரு யோகம் கிரியா யோகம் பண்ணுறேன் நான், ராஜயோகத்தை பற்றியோ இல்லை பரம்பொருள் யோகத்தை பற்றியோ நான் பேச முடியாது. ஏன்னா நான் அந்த யோகத்தை பார்க்கவே இல்லை. அப்போ நான் இந்த யோகம் தான் பெரிதுன்னு என்னால் பேச முடியாது. நான் அதில் பயணம் பண்ணியிருக்கேனே தவிர, இது எனக்கு கரெக்டாக இருக்குன்னு நான் பயணம் பண்ணியிருக்கேனே தவிர, அந்த யோகத்தை பற்றி பேசுவதற்கு எனக்கு தகுதி இல்லை. இப்போ நான் திருப்பூர்லேருந்து சென்னை வரேன் அப்படின்னா, சேலம், அதுக்கப்புறம் வந்து உளுந்தூர்பேட்டை, அதுக்கப்புறம் அப்படியே லெஃப்ட் நம்ம கட் பண்ணோன்னா விழுப்புரம், இந்த மாதிரி சென்னை, அப்புறம் தாம்பரம் இப்படின்னு நம்ம வரோம் அப்படின்னா, இந்த ரூட்டு வந்து நான் வந்த ரூட்டு எனக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லலாம். இப்போ இதுவே வந்து உள்ள பாண்டிச்சேரி வழியாக கட் பண்ணி அந்த சைடு சுற்றி ஈசிஆர் வழியாக வந்து அப்படி வர்ற சில பீப்புளும் இருக்காங்க. அப்போ நான் அந்த ரூட்டை நான் பார்க்காததுனால ஈசிஆர் ரூட்டு வந்து ரொம்ப ஒஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்லிட முடியாது. இந்த ரூட்டு தான் பெஸ்ட்டுன்னு என்னால் சொல்லிட முடியாது. மேபி ஈசிஆர் ரோடு வந்து ஒரு 50 கிலோமீட்டர் கம்மியாக கூட இருக்கலாம்.
அப்போ என்னன்னா, பார்க்காத ஒன்றை பற்றி பேசுவதற்கு நம்மளுக்கு அருகதையும் கிடையாது, அதை பற்றி பேசணுன்ற அவசியமும் கிடையாது. நான் இந்த வழியில் பயணம் பண்ணியிருக்கேன் அப்படின்றது மட்டும்தான் நம்ம நிற்கணுமே தவிர, எந்த மதம் பெரியதுன்னு சொல்லி நீங்கள் கணக்கிடவே கூடாது. எதற்காக இந்த ஒரு பிரிவு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இது பற்றின பேசிக் நாலேஜ் இல்லாதது தான். இப்போ ஈவன் இயேசுநாதரே இருக்கிறார் அப்படின்னா, இந்த ஹிந்துவில் படைச்ச சில பொருளை கொடுக்குறாங்க அப்படின்னா சாப்பிடுவார், அந்த பிரசாதத்தை கொடுக்குறாங்கன்னா சாப்பிடுவார். பட் இப்போ உள்ளவங்க வந்து சில பேர் இந்த அரசியல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, அந்த அரசியல் பற்றி நம்ம போக வேண்டாம். பட் நீங்கள் புரிஞ்சுங்க, நீங்கள் தெளிவாகிக்குங்க. ஹிந்து மதத்தில் ஒரு கடவுள்கிட்ட வச்சு படைச்சதை கிறிஸ்டியனில் உள்ளவங்க சாப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு பயம் நம்ம பொறுத்து வச்சுருக்கிறதுனால நீங்கள் சாப்பிட மாட்டீங்க. பட் நீங்கள் உட்காந்து நல்லா திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா, இறைவன் என்பவன் ஒருவன், அவன் வந்து ஏற்றத்தாழ்வு பார்க்கக்கூடாதவன், அப்போ அவன் பார்க்க வேணாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மதத்தில் படைச்சதை நீங்கள் சாப்பிடாதீங்க, கிறிஸ்டின் மதத்தில் படைச்சதை வந்து ஹிந்து சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா, இன்னும் நீங்கள் அதிலிருந்து தெளிவடைஞ்சு வரலன்னு தான் அர்த்தம். நீங்கள் ஒருத்தவங்களோட பிடியில் சிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். ஏன்னா ஒருத்தர் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிருக்கான், அதுக்கு பயந்து நீங்கள் நடந்துட்டுருக்கிறீங்க அப்படின்னும் போது நீங்கள் ஒருத்தரோட பிடியில் இருக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. அப்போது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான வேலை இருந்தாலும் நம்ம கலக்கக்கூடிய இடம் என்பது ஒன்று தான்றதை புரிஞ்சுங்க. இப்போ அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் பாருங்கள். இப்போ கடல் என்பது ஒன்று தான், அந்த கடலுக்கு இடத்துக்கு தகுந்தாறு போல் நம்ம பேர் வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதுவே வந்து இங்கே இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய பீச்சுக்கு வந்து திருவான்மியூர் பீச் அப்படின்னு வச்சுருக்கோம். இப்போ அப்படியே நீங்கள் நகர்ந்து இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா மெரினா பீச் அப்படின்னு வச்சுருக்கோம். அந்த சைடு போனால் பெசன்ட் நகர் பீச் அப்படின்னு வச்சுருக்கோம். இதுவே வந்து வேறு ஒரு கண்ட்ரி போயிட்டீங்க அப்படின்னா அது மால்தீவ்ஸில் உள்ள பீச்சு அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். பாண்டிச்சேரி பீச்சு அப்படின்னு வச்சுருக்கிறோம். இப்போ பே ஆஃப் பெங்கால் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கோம். அரேபியன் சீன்னு வச்சுருக்கோம். இந்தியன் ஓஷன் அப்படின்னு வச்சுருக்கோம். அப்போ இடத்துக்கு தகுந்தாறு போல் நம்ம அதற்கு பேர் வச்சுருக்கோம். அப்போது சிவன் என்பது நம்ம இந்த தென்னாட்டில் அவனுக்கு சிவன் என்று பெயர், உலகம் முழுவதும் அவனுக்கு இறைவன் என்று பெயர், அவ்வளோதான். அப்போ இது வந்து ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அப்படின்றதுக்குள்ளே அடங்காது. இறைவன் என்பவன் ஒருவன் அப்படின்றது மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கங்க. ஸோ இந்த மதம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே மாட்டிக்காதீங்க. இதனால தான் வந்து வள்ளலார் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த மதத்தை தாண்டி போங்க அப்படின்றார். அந்த மதமே வேண்டாம் அப்படின்றாரு. அதனால தான் தன்னோட ஃபோட்டோவை கூட நீங்கள் எதுவும் வச்சு வழிபடுறாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன்னா இது மதத்தை சார்ந்து போக ஆரம்பிச்சிருப்பேன். இப்போ நாளைக்கே நான் ராகவேந்திரருக்கு வந்து ஒரு தனியாக ஒரு மதம் நான் கிரியேட் பண்ணுறேன், நீங்கள் இந்த வழி ராகவேந்திரர் இப்படி ஃபாலோ பண்ணி போங்க அப்படின்னா, இது ஹிந்துவை தாண்டி ராகவேந்திரருக்குன்னு ஒரு மதம் கிரியேட் ஆகிடும். அப்புறம் நாளைக்கு நான் காஞ்சி மகா பிரிவருக்கு ஒன்று கிரியேட் பண்ண அப்படின்னா, அதுவும் காஞ்சி மகா பிரிவருக்குன்னு ஒரு மதம் கிரியேட் ஆகிடும். அப்போது ஒரு ஒருத்தருக்கும் இந்த மதம் என்பது கிரியேட் ஆகிட்டே போச்சு அப்படின்னா, தன்னிலை அவன் உணர மாட்டான் அப்படின்றதுக்காக தான் அவர் என்ன சொல்கிறார், வள்ளலாறு மதத்தை தாண்டி போங்கன்றாரு. ஏன்னா அந்த மதம்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நின்றுட்டிங்க அப்படின்னா, இங்கே வந்தது என்ன, தான் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான். இப்போது தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானிகள் முந்தை வினையின் முடிச்சை அவிழ்ப்பார்கள்ன்றாரு. அப்போ என்னென்னா, எப்போ அவன் உணர்றானோ அப்போதான் அவனுக்கான அந்த முடிச்சு என்பது அங்கே அவிழ்க்கப்படுது. அப்போ அந்த மதத்துக்குள்ளேயே மாட்டிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் இங்கே தான் இருக்கணுமே தவிர அதை தாண்டி போக முடியாதுன்றார் வள்ளலார். இதனால தான் மதத்தை அவர் வெறுத்தாரு. அதனால தான் நான் என்னோடய காலங்களுக்கு அப்புறம் என்னையும் வச்சு வணங்கிடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போது சிலை வழிபாடையும் அதனால தான் வெறுத்தார். இதை புரிஞ்சுங்க, அப்போ தான் வாழ்க்கையில் நீங்கள் அடுத்தடுத்த கட்டங்கள் நீங்கள் செல்ல முடியும். அப்போ இந்த சிலை வழிபாடே வந்து தவறா அப்படின்னா, அதுவும் தவறு இல்லை. ஏன்னா இதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், கார்டில் மேலே தரேன். சிலை வழிபாடு என்பது அவசியமா அப்படின்றத பற்றி அந்த வீடியோவும் பார்த்துருங்க. அடுத்து இந்த ஏன் இத்தனை கடவுள்கள் அப்படின்றத பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பேசுவோம். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லவங்க எம்